ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததுக்கு நீங்கள் எல்லாருமே எலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா நாங்கள் பத்து வருஷமாக ட்ரை பண்ணி பண்ணிகிட்டே தான் இருந்தோம் இது அதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்தோம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அட்டானமஸ்லாம் ஆயிட்டோம் நாங்கள் இதில் வந்து இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னு ஆனால் நான் வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒருத்தன் என் சென்னையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி நாலுலேருந்தே தெரியும் ஸோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுக்கும் எஸ்பெஷலி சென்னைக்கும் வந்திருக்குன்னா சென்னை தென் நம்மளுடைய பேங்களூர் ஹைதராபாத் இதெல்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக அது இன்ஜினியரிங் க்ரோத் தான் நம்ம ஊரில் இன்ஜினியரிங் க்ரோத் ஸ்டோரி இல்லைன்னா தமிழ்நாட்லேயோ இல்லை பெங்களூர்லேயோ பெரிய மினரல்ஸ் பீகார்லேயோ இல்லை மற்ற நார்த்தில் இருக்கிற மாதிரி மினரல்ஸ்லாம் இல்லவே இல்லை இங்கே எல்லாமே படிப்பு 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 தான் நம்ம அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து குவாலிட்டி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வெளியில் கொண்டு வந்ததுனால்தான் லட்சக்கணக்கான பேர் இப்போ நீங்கள் ஓஎம்ஆரில் போனாலும் இல்லை ஸ்ரீபெருமத்தூர் போனாலும் இல்லை உரகடம் எங்கே போனாலும் எப்படி லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் கம்பெனிஸும் வேர்ல்டு ரினோன் கம்பெனிஸெலாம் இங்கே இங்கே வந்திருக்குன்னா த இன்ஜினியரிங் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு இஸ் எக்ஸ்ட்ராடினரி அந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனால தான் இத்தனை வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம இன்ஜினியர்ஸுக்கு வந்து நம்மலாம் நிறைய வெறும் கிராஜுவேட்ஸ் படிக்கும்போது முப்பதாயிரம் ரூபா ஒரு மா ஒரு மாதத்துக்கான சேலரிலாம் வந்து நினச்சே பார்க்க முடியாமல் பத்து வருஷம் கடிச்சு படி இருந்த சேலரி இப்போல்லாம் ஒரு குழந்த பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுலேயே த ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ருப்பீஸ் சேலரியில் போகிறாங்க ஒரு விதிஇன் அ மேட்ரு ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்லேயே வீடு வாங்குறாங்க இது எல்லாமே நடக்குதுன்னா அதெல்லாம் இன்ஜினியரிங்னால்தான் ஸோ இன்ஜினியரிங் வந்து எம்ப்ளாயபிலிட்டி இல்லை இன்ஜினியரிங்கில்னால் வந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வருஷம் வருஷ வருஷமாக கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக அப்போ எத்தனை இன்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க உலகம் ஃபுல்லாக நீங்கள் அமெரிக்காலெலாம் போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க நம்ம லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் தெரியும் இப்போ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எஜுகேஷனுக்கோ இன்றைக்கி வர ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய டெக்னாலஜியும் ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது ஸோ இந்த வளர்ச்சிக்கும் இன்டெக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பண்ண போகிறோம் என்னென்னா டே ஒன்லேருந்தே பதினேழு வயசுலேருந்தே அந்த பையன் வந்து இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்கள் கரிக்குலமில் வந்து கரிக்குலம் வந்து வேறு ஒரு கரிக்குலம் இருக்கும் கரிக்குலத்தை நீங்கள் வந்து வருஷ வருஷம் மாற்ற முடியாது எந்த புக்கையுமே வருஷ வருஷம் எந்த யூனிவர்சிட்டினாலேயும் யார்னாலையும் மாற்றவே முடியாது ஆனால் டெக்னாலஜி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒன்று இருக்கிறது இல்லை ஒரு செல்ஃபோனே நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இல்லை பட் நாங்கள் அதனால் என்ன நினைக்கிறோன்னா பேஸும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தும் தியோரிலருந்தோ ப்ராக்டிக்கல்ஸ்லேருந்தும் எடுத்துகிட்டு அந்த எல்லா குழந்தைங்களும் எங்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் சேர்ந்த அந்த எயிட் ஹண்ட்ரட் குழந்தைங்களுமும் டே ஒன்னில் அவங்க எந்த எந்த டிவிஷன் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணி அந்த ரிலேட்டட் கம்பெனிஸோடு சேர்ந்து நாலு வருஷமே கிட்டேருந்து கோர்ஸ் மெட்டீரியல் வாங்கி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த முயற்சியில் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எங்களோட சேர்ந்து கோவாப்ரேட் பண்ணலான்னு இருந்தாங்க ஸோ ஃபோர் இயர்ஸ் டவுன் த லைன் அவங்க வெளில வர்ற வரும்போது தே வில் பி ஆஸ் அ மச் மோர் ப்ரொஃபெஷ்னல் இன்ஜினியர் தென்னா ட்ரெயினிங் இன்ஜினியராக இருப்பாங்கிறது எங்களுடைய கருத்து உகாஸ் டிவிஎஸோட என்கேஜ் பண்ணி எங்களுடைய செகண்ட் இயர் தேர்ட் இயர் பர்சனில் அமைச்சிருந்தோம் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு மாதம் ஸ்டைஃபண்டோட டுவெல் தௌசண்ட் ஓகேங்களா ஸ்டைஃபண்டோட ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஞ்சஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுடைய லேர்னிங்காக இருக்கட்டும் அதில் ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு க்ரூமிங்கே சொல்கிறேன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரொம்ப அவன் அவனுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓனர்ஷிப்பு அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரெண்டாவது கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நாங்கள் இந்த மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த மாடல் இல்லாமல் எங்கள் காலேஜில் ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிக்னஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரி ரெடிங்க்க்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ட்ரெயினிங் இண்டஸ்ட்ரியினுடைய ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட எல்லா பசங்களுக்குமே ஏழு வருஷத்துக்குமே குறைந்தபட்சம் நானூற்றம்பது அவர்ஸ் நடத்தியிருக்கோம் ஒரு ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட கிட்டே படிக்கிறானா குறைந்தபட்சம் நானூற்றம்பது அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இதை வந்து வருஷம் ஃபுல்லாக அல்ல செமஸ்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஒரு ப்ரோக்ராம்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம்